ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட 13வது தவணை மற்றும் நிதி உயர்வு, புதிய விவசாயிகள் வந்து மறுபடியும் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் இணைவது குறித்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். மத்திய அரசு விவசாயிகளுக்கு உதவும் பொருட்டு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியுதவினை விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. இது 3 தவணைகளாக 4 மாதங்களுக்கு 1 முறை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் புதிதாக சேர விரும்பும் விவசாயிகள் pmkisan.gov.in என்ற வெப்சைட்டுக்கு சென்று நீங்கள் சேர்ந்துக்கலாம். இதுக்கு என்ன முக்கியமான எலிஜிபிலிட்டி அப்படின்னா, யாரோட பேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட பேரில் பட்டா இருக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களாவோ, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களாவோ, அல்லது பென்ஷன் வாங்குறவங்களாவோ, கவர்மெண்ட்லேருந்து பென்ஷன் வாங்குறவங்களாவோ இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க தான் இதில் ஜாயின் பண்ண முடியும். ஒரு குடும்பத்திற்கு ஒருத்தர் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா, மேலும் பிஎம் கிசான் நிதி திட்டத்தை அதிகரிப்பது குறித்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா, இந்த பட்ஜெட் அல்லது நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள இந்த நிதித்தொகையானது உயர்த்தி வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் இப்போ வரைக்கும் 12 தவணைகள் வழங்கப்பட்டு நிலையில் 13வது தவணையானது வரும் ஜனவரி மாதம் 1வது வாரத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.